அண்ணாமலை நடைபயணத்தின் போது போலீசாரை பணி செய்ய விடாமல் தடுத்த வழக்கில் பாஜக நிர்வாகி அமர் பிரசாத் ரெட்டி அம்பாசமுத்திரம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட போது நீதிமன்ற வளாகத்தில் பாஜகவினர் கோஷம் எழுப்பியதால் பரபரப்பு ஏற்பட்டது. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில், ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வீட்டில் வைக்கப்பட்டிருந்த கட்சி கொடியை அகற்றும் போது ஜேசிபி எந்திரம் உடைக்கப்பட்டதாக போடப்பட்ட வழக்கில் அக்கட்சியின் இளைஞர் மற்றும் விளையாட்டு பிரிவு தலைவர் அமர் பிரசாத் ரெட்டி சமீபத்தில் கைது செய்யப்பட்டு சென்னை புழல் சிறையில் அடைக்கப்பட்டார். இதைத் தொடர்ந்து அவர் மீது அடுத்தடுத்து பல்வேறு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு அவர் கைது செய்யப்பட்டார். அதன் ஒரு பகுதியாக தென்காசி மாவட்டம் பொட்டல்புதூரில் கடந்த செப்டம்பர் 4ஆம் தேதி அண்ணாமலையின் எண்மண் எண்மக்கள் நடைபயணத்தின் போது போலீசாரை பணி செய்ய விடாமல் தடுத்ததாக அமர் பிரசாத் ரெட்டி உட்பட பாஜக ஒன்றிய தலைவர் ரத்னகுமார், பொன் பாலா, கணபதி என 10 பேர் மற்றும் அடையாளம் காணக்கூடிய பாஜகவினர் மீது ஆழ்வார்குறிச்சி போலீசார் 6 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்திருந்தனர். இந்நிலையில் வழக்கு விசாரணைக்கு ஆஜர்படுத்துவதற்காக அமர் பிரசாத் ரெட்டியை போலீசார் சென்னையில் இருந்து அரசு பேருந்து மூலம் நேற்று இரவு நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரத்திற்கு அழைத்து வந்து கிளை சிறையில் அடைக்கப்பட்டார். இதைத் தொடர்ந்து வழக்கு விசாரணைக்காக அம்பாசமுத்திரம் கிளை சிறையில் இருந்து பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் அமர் பிரசாத் ரெட்டி அருகில் உள்ள அம்பாசமுத்திரம் ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் நீதிபதி பல்கலை செல்வன் முன்பு ஆஜர்படுத்தப்பட்டார். முன்னதாக அம்பாசமுத்திரம் வந்த அமர் பிரசாத் ரெட்டி கிளை சிறையில் இருந்து சுமார் 100 மீட்டர் தூரம் உள்ளே நீதிமன்றத்திற்கு நடந்தே அழைத்து வரப்பட்டார். அப்போது அப்பகுதியில் மழை பெய்து கொண்டிருந்தாலும் மழையை பொருட்படுத்தாமல் அமர் பிரசாத் ரெட்டிக்கு ஆதரவாக மாவட்ட பாஜக தலைவர் தயாசங்கர் தலைமையில் 100க்கும் மேற்பட்டோர் சாலையில் பாரத் மாதா கி ஜெய் என்று கோஷம் எழுப்பியபடி ஊர்வலமாக சென்றனர். நீதிமன்ற வளாகத்திலும் பாஜகவினர் கோஷம் எழுப்பியதால் பெரும் பரபரப்பு நிலவியது. எனவே போலீசார் பாதுகாப்பாக அமர் பிரசாத் ரெட்டியை நீதிபதி அறைக்குள் அழைத்துச் சென்றனர். ஏற்கனவே அமர் பிரசாத் ரெட்டியை போலீசார் மிக எளிமையாக அரசு பேருந்தில் சென்னையிலிருந்து அழைத்து வந்திருந்தனர். தொடர்ந்து கிளை சிறையில் இருந்து நீதிமன்றத்திற்கு அழைத்துச் செல்லவும் அமர் பிரசாத் ரெட்டியை போலீசார் காரில் ஏற்றிச் செல்லாமல் நடந்தே அழைத்துச் சென்றது குறிப்பிடத்தக்கது. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில், ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ்.